எல்லா நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி பெங்கால் டிசைன் இந்த வீடியோவில் ஒரு அருமையான வீடியோவை பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபுல் வீடியோவை பார்ப்போம் வாங்க. நான் பசும்பால் எடுத்திருக்கேன், ஒரு 5 லிட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் வடிகட்டி காசு எடுத்துடலாம். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வெடி வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெடி வந்தோடனே நம்ம வெளியே நான் வச்சுருக்கேன். வெடி வர கொஞ்சமாக வெள்ளிக்கீரை ஊற்றிக்கலாம். ஊற்றி பாலை கொஞ்சம் நம்ம தேய்க்கிற வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒன்று நம்ம தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி அது சூடு சுத்தமாக இல்லாமல் எடுத்துடணும். ஏன்னா சூடோடு எடுத்தோம்னா பெங்கால் கைட்டு வந்துடும். இன்னும் சூடு சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி நம்ம கிளீன் எடுத்துடலாம். எடுத்து நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு இதெல்லாம் வச்சு நல்லா புளிஞ்சி எடுத்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் க்ளீன் ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம ட்ரையில் வச்சு நல்லா கையில் தேய்ச்சி கட்டி இல்லாமல், ஏன்னா கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கட்டி இல்லாமல் தேய்ச்சிட்டோம்னா நல்லா சைனிங்காக வரும். பூரா நல்லா கையில் தேய்ச்சிட்டோம்னா நைஸ் ஆயிரும். அப்போ நம்ம கோழி போட்டுடலாம். அந்தந்த சைஸுக்கு என் நிறைய வரும். நான் வேறு ஐட்டம் 2-3 ஐட்டம் கூட போட்டுடலாம். அவ்வளோ அந்த மாதிரி தட்டி எடுத்து புறமே தட்டி எடுத்துக்கலாம். நான் ஜீரா வச்சிட்டுருக்கேன். ஒரு 5 கிலோ சகரிக்கு ஜீரா வச்சு கோதி வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே டைரெக்டாக போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஃபுல் வீடியோ போட்டாமல் ரொம்ப லென்த்து வந்துடும். அது ஷார்ட்னஸாக போட்டிருக்கேன். ஜீரா இருந்தால் திருமணம் சகரிங்க. இதில் நம்ம அந்த பங்களி போட்டு வச்சுக்கலாம். போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வேக வைக்கலாம். 1/2 மணி நேரம் வந்தாலும் ஜீரா டைட் வந்துடும். நம்ம நம்ம பச்சை தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஓட்டமுனா பெங்காலி கீழே உட்காந்துடும். உட்காந்தோடனே 1/2 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியாக போயிருக்கோம். டே டே இந்த மாதிரி உள்ள உட்காந்துருக்கோம். தண்ணி ஊற்றி நம்ம லூஸ் பண்ணோம்னாவே இந்த மாதிரி உட்காந்து பெங்காலி ரெடி ஆச்சுன்னா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா அவ்வளோ இது எடுத்து நம்ம டிசைன் போடலாம். கிளீனாக அந்த மாதிரி எடுத்து அப்புறம் நம்ம இதுக்கு வந்து எல்லோ கலரு ஸ்வீட் பர்ஃபி நான் எல்லோ கலர் போட்டு வச்சுருக்கேன். இந்த இருப்பாருங்க எல்லோ கலர் போட்டேன். இந்த எல்லோ கலர்லேயும் நம்ம பைனாப்பிள் எசன்ஸில் லைட்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாஸ் பவுட்ரு பாதாம் பவுட்ரு அது போட்டுக்கலாம். எது டேஸ்ட்டுக்கு அது போட்டுக்கலாம். ஒரு ஒரு ஃப்ளேவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து மாஸ் பவுட்ரு லைட்டாக போட்டிருக்கேன், பாதாம் பவுட்ரு. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். போராத்தையுமே அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு நம்ம பாதாம் முழு பாதாம் இருக்குது. அது ஒரு பாதாம் எடுத்து நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வரைகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு பாதாம் வந்து 4 பக்கமும் வச்சுட்டு இதாக இருப்பாருங்க. இந்த பாதாம் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணால் தான் அது ஒட்டாது. ஏன்னா அந்த ஈரத்துலேருந்து ஒட்டிக்குவோம். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காய விட்டு
இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்தோம்னா அந்த பிளேஸ் அப்படியே இருக்கும், அது மேலே நம்ம டிசைனு பண்ணிக்கலாம். இது வந்து சாக்லேட்டு, சாக்லேட்டு டைரி மில்க் சாக்லேட் ஹீட் பண்ணி நான் கோன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. இது எந்த பிள்ளை கலர்னாலே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சாக்லேட்டை கொடுக்குறேன், ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சாக்லேட்டை கொடுத்துருக்கேன், கிளீன். அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் வந்து ஃப்ளவரு வேறு ஆரஞ்சு ஃப்ளவரு இருந்து எந்த ஃப்ளவராக இப்போ நம்ம டிசைனிங் தகுந்த மாதிரி தான், எந்த ஃப்ளவர் போட்டாலையும் நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு டிசைன் விடுவோம். அவ்வளோதான், பார்க்க ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பூரா டிசைனுமே, பூரா பெங்காலியுமே இந்த மாதிரி கிளீனாக டிசைன் விட்டு எடுத்துக்கலாம். என் புள்ள போட்டால் ரொம்ப லென்த்தாக வரும் வீடியோ, அதனால் ஒரு 5-6 பீஸ் மட்டும் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்த ஷேப் கரெக்டாக தெரியுது, அந்த பூ டிசைனோட ஷேப்பு. அடுத்து ப்ளூ கலரு, இது வந்து ப்ளூ கலர் நம்ம பால்கோவா பரிப்பில் நைஸ் பரிப்பு வருது, அதில் நம்ம ப்ளூ கலர் ஆக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலரு விருப்பம் இருக்கோ அந்த கலர் விட்டுக்கலாம், நான் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் விட்டுருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம க்ரீன் கலரும் போட்டு வச்சுருக்கோம், இதுக்கு அடுத்து க்ரீன் கலர் போட்டு எல்லாம் இந்த நைஸ் பரிப்பி போட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் குந்தா பரிப்புன்னு சொல்லிட்டு வரும், அது போட்டோம்னா இந்த மாதிரி நைஸாக வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இந்த மாதிரி க்ரீன் கலரு கீழே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சண்டை ஜாம் நான் போட்டு வச்சுருக்கேன், ரெட் கலர் ஜாம், அந்த மாதிரி ஜாம் சென்டராக போட்டுக்கலாம். டேஸ்ட் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இன்னொன்று கலர் பார்க்கவும் நல்லாயிருக்கும். எல்லாமே பால்கோவா ஸ்வீட் தான். அப்புறம் அதே மாதிரி ஜாம் ஒன்று எடுத்துக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் அருமையான ஒரு டிசைனை நம்ம ஃபுல்லாக மேக்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அருமையான ஸ்வீட்டை டிசைனை பார்ப்போம். பெங்காலி டிசைன் ரெடி பண்ணியாச்சு, அடுத்து வேறு டிசைனு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிசைனோடு பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.